ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்றைய விசேஷங்கள் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தசி திதி மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி பூராட நட்சத்திரம் இன்று முழுதும் பூராட நட்சத்திரம் சித்த யோகம் சித்த யோகம் அமிர்த யோகத்தை விட மிகச்சிறந்த யோகம் இந்த யோகத்தில் நல்ல பர்ச்சேஸுக்கெலாம் போகலாம் நீங்கள் பொன் பொருள் சேர்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு அருமையான யோகம்னு சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகளில் முதன்மையாக வரக்கூடியது மேஷராசி மேஷராசிக்கு இன்பு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஒன்பதில் இருந்தால் ஏதோ ஒரு வயிற்று வலி காணப்படுது சார் உங்களுடைய ஸ்டமக் ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தலை தூர்க்கும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் அது எப்படி சார் த வயிறுனா வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து பிரச்சனைகளை வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தகப்பனார் வகையில் மருத்துவ செலவுகள் வரலாம் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பெயரை யாரோ இருந்து தட்டி பறிப்பாங்க இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு ஒரு இந்த தேவையில்லாத கலக்கங்கள் வரக்கூடிய நாள் அதே சமயம் பார்த்திங்கன்னா யாருக்கோ கட்டுப்படுறீங்க கட்டுப்பட்டு அதுக்காக செயல்படுற மாதிரியான சில விஷயங்களே நீங்கள் செய்ய வேண்டிய வரும் அது கடனாக இருக்கலாம் பாசக்கடனாக இருக்கலாம் ஏதோ சம்திங் அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ராசிலேயே ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் உட்காந்துக்கா என்ன ஆகுனா செவ்வாய் ப்ளஸ் குரு உட்காந்துருக்கு அதுக்கு பேர் குருமங்கல யோகம்னு பேர் அதாவது செவ்வாய் ரெண்டில் உட்காந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சூடாக பேசுறீங்களாட்டு இருக்குது கூடவே குரு இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டில் செவ்வாய் இருக்குது இப்போ இந்த டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் ஏதாவது பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கிறது ஏன்னா திருட்டு போகிறது வாய்ப்புகள் செவ்வாயிலே ரெண்டில் இருக்கும்போது வரும் எவ்வளோ நாளைக்கு சார் அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு தான் இந்த மாத கிரகங்களில் செவ்வாயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு செவ்வாய் வந்து நல்லா இருந்தால் தான் ஒரு ஜாதகத்தில் அவங்க நிலம் வாங்கி வீடு கட்டுவான் அவங்களுக்கு நிறைய நிலங்கள் அமையும் இந்த செவ்வாய் பக்கம் பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க செவ்வாய் தோஷம் அதெல்லாம் கிடையவே கிடையாது செவ்வாயால் வரக்கூடிய நல்ல பலன்களும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அது வரும் வாரங்களை பார்ப்போம் அப்போ மெஷராசியில் இருந்து ஒம்போதுல செவ்வாய் இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து எப்படி சார் நாங்கள் அதை சமாளிக்கிறது இது மாதிரி பேசிடுவோம் கெட்ட ரொம்ப கடுப்பாக பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிங்களா அப்படி கிடையாது அதை வந்து கூட இருக்கிற குரு வந்து குறைக்கும் அதனால் ரொம்பவும் கலப்பட்டுக்க வேண்டாம் இந்த மேஷராசிக்காரர்களையும் இன்னைக்கு வரக்கூடிய நல்ல பலன்கள் ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு சாரி சார் என்றைக்கும் உங்களுக்கு எட்டில் தான் இருக்கிறார் சந்திரன் சந்திரன் ஏன் சார் இப்படி படுத்துகிறார் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க ஒரு ராசியில் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை நாள் சில நாள் இது மூணு நாள் கூட இருந்துவர் அவருடைய இஷ்டம் அது அந்த சர்க்கிள் சுத்தத்தை பொறுத்தது அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டரை நாள் கட்டாயம் உங்களுக்கு ராசிக்கு எட்டில் சந்திரன் எல்லா ராசிக்காரர்களும் வரத்தான் வரும் அவருக்கு வரும் எனக்கு வராது எனக்கு வராது அவர்களெல்லாம் வரலாம் கிடையாது எல்லா ராசிக்கும் அவங்களுடைய ராசிலேருந்து எட்டாம் எட்டில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது மனக்குழப்பங்கள் வரும் சரியான முடிவு எடுக்க முடியாது அதனால் இந்த முடிவும் நீங்கள் எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க மற்றபடி உங்களுடைய அசோஷியல் ஒர்க்கை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதனால் உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் உங்களை கொஞ்சம் கடைப்பேற்றுறாங்க அதை நீங்கள் பார்த்துக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் வந்து தாய்ப்பற்று உள்ளவர்கள் அவ்வளோ அருமையாக வந்து தாயை பார்த்து போஷிக்கக்கூடியவர்கள் ஆனால் அவங்களுக்கே கூட பார்த்திங்கன்னா இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் வெறுப்பேறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முருகப்பெருமான் வழிபாடு வந்து இந்த செவ்வாய் ராசியில் இருக்கிற தோஷத்தை வந்து கொஞ்சம் குறைக்கும் இவங்களுக்கு இன்றைய நல்ல பலன்களுடைய மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் சொல்லலாம் ரொம்ப அருமையான நல்ல நாள் மிதன ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் மிதன ராசிக்காரர்கள் வந்து ரொம்பவும் ரொம்பவும் ரொம்ப ரொம்ப சூட்டிக்கான அதே சமயம் நல்ல அறிவு அந்த மாதிரி அறிவு வந்து யாருக்குமே வராது ஏன்னா இவங்களுடைய ராசிநாதன் வந்து புதன் இந்த புதன் வந்து இவங்களுக்கு ராசிநாதனாகவே இருக்கிறதுனால ரொம்ப அருமையாக படிப்பாங்க வேசிக்க எல்கேஜிலேருந்து பார்த்திங்கன்னா டு ப்ளஸ் வரைக்கும் அதாவது ஆரம்ப கல்வி ஃபுல்லாகவே புதன் தான் இருக்குது அந்த புதன் வந்து இவங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால நல்லா படிப்பாளிங்க நல்லா படிப்பாங்க நல்லா வந்து இவங்களுக்கு வந்து அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு மிதன ராசிக்காரர்களை இன்றைக்கி வந்து ஏழாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ஏழில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஒரு வழி கிடைக்கும் எந்த வேலை கிடைக்கல சார் வீட்லேயும் சும்மா இருக்க சார் எல்லாரும் அசிரமம் செஞ்சு விட்டுருச்சு நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் எனக்கு அந்த வேலை போனது வந்து திரும்பி வரலை அப்படிங்கிற ஒரு துக்கம் இருக்கும் அந்த மாதிரியான நபர்களுக்கு இன்றைக்கி வந்து ஏழாம் இடத்துல சந்திரன் வந்து நல்ல தீர்ப்புகளை சொல்வார் உங்களுக்கு வீடு தேடி ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அது திருமண சம்மந்தமாக இருக்கலாம் குழந்தை பிறப்பு சம்மந்தமாக இருக்கலாம் வேலை சம்மந்தமாக இருக்கலாம் வீடு வாங்குறது சம்பந்தமாக இருக்கிற ஏதோ ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி உங்களுக்கு வந்து சிறப்பு அதே சமயம் பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்குது எந்த ஒரு கிரகம் பன்னெண்டில் இருந்தாலும் அது விரயங்களை கொடுக்கும் அதனால் நிலம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்த அடுத்த இன்னும் வரப்போகிற நாட்களில் வந்து செவ்வாய் அந்த இடத்த விட்டு மாறிடுவார் ஏன்னால் பன்னெண்டில் செவ்வாய் இருக்கும்போது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடுவார் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும் இவர்களுக்கு நல்ல பலன்கள்னு சொன்னோம்னாக்கா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆறாம் இடத்துல சந்திரன் ரொம்ப அருமையான மூன்று ஆறு பதினொன்றில் சந்திரனோ சூரியனோ இருக்கும்போது அவ்வளோ நல்லது பண்ணுவாங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனால் உங்களுக்கு கடன் தீரும் அதற்குண்டான வழிவகைகள் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் சம்மந்தமாக ஏதோ பிரச்சனை இருக்குது சார் கோர்ட்டு கேஸில் இருக்கேன் சார் நல்ல வழி கிடைக்கலாம் இன்றைக்கி வந்து அதுக்குண்டான நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் கடன் தேறத்துக்குன்னால் வாய்ப்பு வரும் சில பேருக்கு வந்து எதிரி இப்போ பக்கத்துலேயே இருக்கிறாங்க நம்ம வந்து என்ன பண்ணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அடங்கி போவாங்க இன்றைக்கும் இல்லை இனிமேல் வந்து கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல நேரம்னு சொல்லலாம் குருவுடைய சஞ்சாரமும் நல்லா இருக்குது செவ்வாயுடைய சஞ்சாரமும் பதினாறாம் இடத்துல இருக்குது அதனால் செவ்வாய் வந்து எதிரிகளை வீழ்த்துவார் கவலைப்படாதீங்க உங்களுடைய ராசிக்கு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் இன்றைக்கி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் சார் இதே தான் சார் ரெண்டு நாள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா ஆமாம் சார் ரெண்டு 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 நாள் கிட்டத்தட்ட ஒரு ராசிலேயே அவர் இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா முன்ன பின்னே உங்களுக்கு ஒரே இடத்துல தான் இருக்க மாதிரி தெரியும் அதே ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாயு வாயு பிரச்சனை வாயு பிரச்சனை சஞ்சலம் மன சஞ்சலம் கேஸ்டிக் நூல் அதாவது சாப்பாடு சொல்லும்போது வாயு கேட்டு சாப்பிடாதீங்க வயிற்று கேட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதுமாதிரி வாய் ஓகே 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 நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு முழுங்கிவிட்டு அதுக்கு சம்மந்தமாக இன்றைக்கி வயிற் சம்பந்த பிரச்சனைகள் இன்னிக்கி நிச்சயமாக தலை உண்டான வாய்ப்புகள் இருக்குது மன சஞ்சலம் போகணும் நம்ம கொஞ்சம் ரிப்பேர் அப்படின்னாலே மன சஞ்சலம் பின்னலேயே வந்துடும் அதனால் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் உங்களுடைய மனசு கட்டுப்பாடாக வைக்கணும் அந்த மனசு கட்டுப்பாட்டுக்குள்ளாடு தான் வந்து சந்திர பகவான் அவர் ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் இதெல்லாம் சாப்பிடு சாப்பிடுன்னு தூண்டக்கூடிய ஒரு நேரம் பார்த்துக்குங்க அடுத்து செவ்வாயோட புஷ்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் செவ்வாய் பத்தில் இருக்குது சார் ரொம்ப நல்ல விஷயம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு புது நிலம் அதாவது வேறு வீடு வேறு நிலம் புதுசாக வாங்கிறதுக்கு இது மாதிரியான வாய்ப்புகளை இவர் வந்து ஏற்படுத்தி தருவார் அதே மாதிரி உடம்பில் தேவையில்லாத இடத்துல கொஞ்சம் படை சரங்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் வரலாம்னு சொல்லி அதுவும் எல்லா ராசி அந்த அந்த ராசியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வரும்னு சொல்ல மாட்டோம் அந்த தசாபுக்தி அதுக்கு சம்மந்தமாக இருக்கவங்களுக்கு தான் அது வரும் இந்த ராசி பலன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது வருஷத்துல தான் நீங்கள் நம்பணும் மீதியெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் தசாபக்தி இது சம்மந்தமாக நடக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா மொத்த மொத்தமே இவர் சொல்கிறது தான் நடக்குன்றதுலாம் கிடையாது நான் இல்லை எந்த சேனலில் எந்த எவ்வளோ பெரிய ஆள் சொன்னாலும் அவங்க சொல்கிறது இருபதுலேருந்து முப்பது பெர்சன்ட் தான் இந்த தினப்பலன் அல்லது வாரப்பலன் இதெல்லாம் பேசிக்கலி உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி வந்து செவன்ட்டி டு செவன்ட்டி எயிட் பர்சன்ட் நல்லவைகள் நிச்சயமாக நடக்கும் கனி ராசிக்கு இடத்துல சந்திரன் சந்திரன் நாளில் இருக்கும்போது கொஞ்சம் ஓமதான் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவும் என்ன சொல்லுவாங்க மூடவுட்டாக தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உறவினர் வகையில் அவங்க ஏதோ கடன் ஏதாவது கொடுத்துருப்பாங்களாட்டுருக்கு அதை எதிர்பார்ப்பாங்களே போல எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி எதிர்பார்த்து அவங்க தர அந்த மாதிரி பந்துக்களால் வந்து ஏமாற்றங்கள் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் செலவுக்காக இவங்க கொடுக்க வேண்டிய நிலைமை அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான நிலம் அந்த ஒரு நேரம் வந்திருக்கு அதனால நாலாம் இடத்துல சந்திரன் அஞ்சாம் இடத்துக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் அடைக்கி தான் வாசிக்கணும் ஆனால் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் ஒன்பதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு நிலம் ஏதோ எதிர்பார்த்துட்ருக்கீங்க அல்லது புதுசாக வேறு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஃப்ளாட்டு வாங்கலாம் அது மாதிரி எனக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வரும்போது இதுக்குண்டான வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பார் ஆக மொத்தம் இந்த ராசி பலனில் உங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது பர்சன்ட் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது துளாராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் மூணில் சந்திரன் இருக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பெண்களால் அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் காதல்கள் பிரிந்த காதல்கள் இணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பிரிந்த கணவன் மனைவியர் சேரத்துக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் இருக்குது புதுசாக ஏதாவது ஆடை ஆபரணம் வாங்கணும் மார்க்கெட் போகணும் சார் பர்ச்சேஸ் பண்ணணும் இன்றைக்கி நல்ல அருமையான நாள்னு சொல்லலாம் அதனால் எட்டாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் எந்த ஒரு கிரகமும் எட்டில் இருக்கும்போது அதனுடைய பொறுப்பான அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு வந்து கொஞ்சம் குறை எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானம் தர வேறு ஆறு எட்டு பன்னெண்டு இதெலாம் வந்து ஜாதகத்தில் மறைவு ஸ்தானம் ராசிக்கு எட்டு வந்து மறைவு அப்போ என்ன ஆகும் ஏதோ ஒரு நிலம் வாங்கணும்னு போனீங்க அது உங்களுக்கு அமையாது அல்லது நீங்கள் ஏமாறுற மாதிரியான ஸ்டேஜ் வரும் பார்த்துக்கோங்க அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு நேரம் தொலாராசிக்காரர்கள் ஏன்னா தொலாராசிக்காரர்கள் ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப நல்ல ராசிக்காரர்கள் அவங்க அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அவங்களும் ஈஸியாக மாந்துருவாங்க அதனால தான் சொல்ல வரேன் இவங்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயிருக்கிறதுனால நிலம் வகையில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்ல பலன்களை தரும் மொத்தத்தில் தொலாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் நல்ல பலன்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ரெண்டில் இருந்தால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அது வந்து கொஞ்சம் செட் பேக் சரியாக இருக்காது அது வந்து என்ன சொல்கிறது முயற்சி எடுத்துகிட்டே இருக்கேன் சார் ஒன்றும் சக்ஸஸ் ஆக மாட்டிங்கன்னா ஆமாம் இப்போது இந்த நேரத்தில் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் கோவப்படுவாங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரெண்டாவது இடத்துல சந்திரன் வேறு அவங்களால வந்து இன்றைக்கி கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகலாம் அதனால் என்ன பண்ணலாம் கொஞ்சம் வார்த்தைகளை நிதானம் தேவை சரி அதே சமயம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் இன்றைக்கி ஏதோ இணைப்பு இதனாலன்னு தெரியல அப்படி ஒரு நிலமை வரும் இன்றைக்கி ஏதோ ஒரு கஷ்டம் எந்த கஷ்டம் உங்களுக்கே அது அப்படி என்ன மனசுக்கு ஒரு சஞ்சலமான நேரம்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் வந்து மனக்க மனோகாரகன்னு சொல்லுவோம் ஆத்மகாரகன் ஆத்மாவுக்கும் மனசுக்கும் அதிபதி ம சந்திரன் அவர் தான் இந்த கற்பனை வளர்த்த கொடுப்பாரு அது சம்மந்தமான தொழில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் வியாபாரம் அரிசி வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல பலன்களை கொடுப்பார் ரெண்டாம் இடத்துல சந்திரன் வந்து அதெல்லாம் செய்வார் அவருடைய அந்த பொறுப்பான அந்த பொறுப்புக்கு உட்பட்ட தொழில்களை செய்யக்கூடிய பெட்ரோல் அதாவது பூமியிலேருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் சந்திரன் தான் அதிபதி பால் 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 பொருட்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கப்படுது இவருக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒரு பெரிய போர்டு எடுத்து அவங்க கருத்தில் மாட்டிருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய் ஏழில் இருக்கிறதுனா அதெல்லாம் கிடையாது சார் நிறைய செவ்வாய் தோஷத்துக்கு வந்து திருமண தடைக்க அவர் தான் காரணம் அதனால தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது அதேமாதிரி ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதே மாதிரி ஏழில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணை கூட தான் சேர்க்கணும் அப்படிலாம் இவங்கலாம் களைப்படுறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது சார் செவ்வாய் வந்து தோஷமே வராது ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்பகுதி ஃபுல்லாக அரசாண்டு கொண்டு பார்த்தீங்கன்னா அறுவடை வீடுமே இங்கே தான் இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய கற்றோலில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படி இருக்கிறதுனால இந்த அறுபடை வீட்டுக்கும் நீங்கள் ஒரு தூரம் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய திருமண தடைகளாக காணாத போய்டும் அப்படி தான் நீங்கள் போயிட்டு இருக்குற மாதிரி ஓ எனக்கு செவ்வாய் எனக்கு செவ்வாய் நீங்களே வந்து உங்களே தவறாக மதி மதிப்பிடக்கூடாது ஸோ மொத்தத்தில் இவங்களுக்கு இன்றைக்கு நல்ல அருமையான பலன்கள் நடக்கும் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது பெர்சன்ட் சொல்லலாம் சார் தனுசராசி உங்களுடைய ராசியிலே சந்திரன் இருக்கார் சார் உங்களுடைய முயற்சிகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க ஏன்னா ஒன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டயர்டை கொடுப்பார் உடல் அசதியை கொடுப்பார் என்னடா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஒன்றும் ஒரு ஓய்வு இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை அந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுப்பார் அதே சமயம் சாப்பாடு தூக்கம்லாம் அசிசூஷியல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எதுவும் எந்த பிரச்சனையும் வராது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் ஆறாம் இடத்துல குருவும் இருக்குது ஆறாம் இடத்துல செவ்வாயும் இருக்குது குருமங்கல யோகம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆறாம் இடத்துக்கு வந்து அதை சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு ரோகங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார் தேவையில்லாத நீங்களே எதிர்பார்க்காத வியாதி இதெல்லாம் வந்து வந்து போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால் ஒரு லாபம் உண்டு சார் எதிரிகளை அழிக்கலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை வந்து அடித்து கிளப்புவர் ஏன்னு கேட்டிங்கன்னா எதிரிகள் வந்து அடங்குவாங்க கண்ட்ரோல் ஆவாங்க அந்த எதிரிகள் சம்பந்தப்பட்ட பயம் உங்களுக்கு போகலாம் சிலருக்கு வந்து தங்கம் வெள்ளி ஆகிய பொன் சேர்க்கை சேர்க்கையெல்லாம் இன்றைக்கி உண்டு ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து இதெல்லாம் இன்றைக்கி உங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு வசதிகளை தருவார் மொத்தத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எழுபது சதவீதம் நல்ல பலன்களை எதிர்ப்பாங்க மகரத்தார் நகரத்தை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு வீட்டில் ஒரு மகரம் மேலே அடுத்த ரெண்டாவது மகர ராசிக்காரனாலே ரொம்ப அருமையான நல்ல பலன்களை கிடைக்கும் என்ன கொஞ்சம் அவங்க அவங்க அந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேறது வந்து பிற்பகுதியில் தான் இருக்கும் அமையும் முற்பகுதியில் பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வியிலேருந்து எல்லாமே கொஞ்சம் தடங்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் இதை வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய கடகம் சீமத்துக்கு அதிபதியான சந்திரனுக்கும் சூரியனுக்கும் பிடிக்காது அதனால் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மகர கும்பம் சனிக்கு வந்து சந்திர சூரியனில் பிடிக்காது அங்கே இருக்கக்கூடிய சந்திரன் அந்த சேம் ஆப்போசிட்டில் இருப்பாங்க ஜாதக கட்டத்தில் அங்கே வந்து கடகம் சிம்மம் இங்கே வந்து கும்பம் மகரம்னு இருக்கும் அப்போ இருக்கும்போது சந்திரனுடைய ஆதரவு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக படிக்கிறது இந்த ஆரம்ப கலையில் ஒழுங்காக இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் மகர ராசிக்காரர்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் வந்தாமல் தான் இருப்பாங்க ஆனால் போக போக பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஜாதகத்தினுடைய தசாபக்திகள்லாம் மாறும்போது ரொம்ப அருமையான நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஏழாவது சனியில் பாத சனி ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது ஆனாலும் ரெண்டாவது அதிபதி சனி பகவான் அங்கேயே உட்காந்துருக்கு வரவு கொடுக்கும் தன வரவு இல்லைன்னு சொன்னிங்கன்னா அது போய் உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு வேறு இருக்கார் அவரும் நல்ல தன லாபத்தை கொடுத்துட்ருக்கார் என்ன ஒன்று இன்னும் ஏழரசனி முடியல சார் முன்னிதாதன அப்படின்னா ஏழரசனி இருக்கிற வரைக்கும் உங்களுடைய லேட் லேட்டாகும் ஏதோ ஒரு பிளான் பண்ணுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும் அந்த ஸ்பீடுக்கு வந்து சனி பகவான் வரமாட்டார் ஏன்னா அவருடைய பேரே வந்து மந்தன்னு பேர் மெதுவாக தான் செய்வார் ஆனால் செஞ்சாலும் பலமாக செஞ்சு விட்டுருவார் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அப்போது இந்த சனி பகவான் வந்து கடகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கெடுதல் செய்வாரா அப்படின்னு ஆமாம் செய்வார் ஏன்னா அவங்களுக்கு ச கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கார் அதனால் கொஞ்சம் பாதிப்புகள் பிற்காலத்தில் வரும் அதாவது இப்போ இம்மீடியட்டாக வராது இன்னும் ஒரு ஒன் ஒன் இயர் கழிச்சு காட்டுவார் போகும்போது நிச்சயமாக ஏதோ ஒரு நஷ்டத்தை கொடுப்பார் கடகராசிக்காரர்கள் அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது ஆனால் இங்கே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் சந்திரன் பன்னெண்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா தன லாபம் இருக்கும் அது இந்த பக்கம் வரும் சார் அந்த பக்கம் செலவாகும் தன வரவும் இருக்கும் தன செலவும் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் சில பேருக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அதனால் பெருசாக அந்த கார்டு அந்த கிரெடிட் கார்டு நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே சமயம் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறதா புதுசாக வர பார்க்குறேன் அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம் அந்த காரியங்கள் சிட்டாகிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தடங்கல்கள் வரலாம் அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் அஞ்சில் இருந்தால் என்ன ஆகும் சார் அப்படின்னா எதிரிகள் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அவன் பாட்டுக்கு நம்மளை பார்த்துக்கிட்டு தான் போவான் ஆனால் அவன் என்னவோ பண்ணுறான் என்ன சொல்கிறான் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி ஒரு வீண் பயம் சத்துருக்களால் பயம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்களே அது கற்பனை கிட்டே அது என்ன சார் பண்ணுவேன் அந்த மாதிரியான பயத்தை வந்து இந்த செவ்வாய் ஏற்படுத்துவாரே அது ஒன்று இருக்குது அது சில பேருக்கு வந்து ஒரு சிலருக்கு தான் ஒரு எல்லாருக்குமே சொல்லலை செவ்வாய் பகவான் வந்து புத்திரர்கள் வகையில் சில பிரச்சனைகளை தருவார் செவ்வாய் இந்த அஞ்சில் இருக்க செவ்வாய் என்ன பண்ணுவார்னா பசங்க மாயும் பசங்க யாரோட பழகிறாங்களோ எப்படி படிப்பாங்களோ பெண் பிள்ளைகளாக இருந்தால் அது எப்படி வருமோ இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் கலக்கங்கள் இன்றைக்கி வரலாம் ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் நல்ல பலன்களை சொல்லலாம் அது உங்களுடைய சுய முயற்சியில் இருக்குது ஆனால் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் தன வரவுகள் நிச்சயமாக உண்டு கும்பராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திரன் ரொம்ப அருமையான பொசிஷன் சார் இன்றைக்கி வந்து உங்களுடைய நாள் வந்து ரொம்ப அருமையாக இருக்க போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வீடு தேடி வர போகிறாங்க நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் வீடு தேடி இன்றைக்கி வந்து வருவாங்க அவங்களோட விருந்து அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கடத்த போகிறீங்க இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா தன லாபம் உங்கள் அலுவலகத்துலேருந்து வர வேண்டிய பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் அல்லது உங்கள் நீங்கள் கடன் கொடுத்த பணமாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் சார் இவ்வளோ நாளாக வேலை செஞ்சால் பணமே கொடுக்கல சார் சம்பளமே வரல சார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஓட நீ கூப்பிட்டுருந்தாப்பா அப்படின்னு ஒரு மூணு மணி சம்பளத்தை மொத்தமாக கையில் கொடுத்துர்லாம் அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் எல்லா விதத்துலேயுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூக்க சுகம் சயன சுகம்னு சொல்லுவாங்க அதனால் நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு நல்ல சேர்க்கை இதெல்லாம் இருக்கும் இன்றைக்கி வரக்கூடிய புதிய நட்புகளை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் உங்களுடைய ராசியிலே சனி உட்காந்துருக்கார் ஜென்ம சனின்னு சொல்லுவோம் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு தான் சனிக்கு ஆனால் அங்கேயே ஒரு சனி உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் நன்மை செய்வார் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணி தான் விடுவார் ஏன்னா ஜென்மராசியில் சனி இருக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் சில தேவையற்ற குழப்பங்கள் உங்களை வந்து சேரும் அதனால் புதுசாக எதுவும் பண்ணாதீங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் மெதுவாக ஸ்லோவாக போய்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய் இருக்கார் கூடவே குருவும் இருக்கார் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு செவ்வாய் மட்டும் தனி இருந்தாலும் கெடுதல் பண்ணுவார் ஆனால் அசுப தான் ஆனாலும் அவங்க அந்த செவ்வாய்கிட்ட இருக்கக்கூடிய பொ பொறுப்புகள் பார்த்திங்கன்னா நிலம் வீடு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட செவ்வாய் வந்து இவங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலான்னு சொல்லிட்டோம் அப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்மளே போய் நேராக மெடிக்கல் ஷாப்பில் இது கொடுப்பா அப்படி இருக்குது அப்படி இந்த இடத்துல வளைக்குது மேல் வயிறு வலிக்குது கீழே வயிறே மொத்தம் இவ்வளோ தான் இதில் மேல் வயிறு இது கீழ் வயிறு இது நடுவேர் வேறு சொல்லுவாங்க அதுக்கு இருந்தாலும் பார்த்து கரெக்டாக அது ஒரு மாத்திரையை தள்ள கட்டி அனுப்பிடுவோம் விற்காத மாத்திரையாக இருக்கும் அதனால் அதனால் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் தயவு செய்து இன்றைக்கி கும்பராசிக்காரர்கள் ஏதாவது வயிறு சம்பந்த பிரச்சனைனா நேராக போய் டாக்டரை பார்த்துருங்க நீங்களாக ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனை ஏதாவது வரும் கொஞ்சம் சுத்தல தான் விடும் சில பேருக்கு வந்து வெளியில் அலைஞ்சதுனால சார் தண்ணி சரியில்லை சார் இந்த ஜுரம் இந்த இல்லை இந்த தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் அதில் தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாயும் சரியாக இல்லை சனியும் சரியில்லை செவ்வாயும் சரியில்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும் என்ன தீய கிரகங்கள் அப்படின்னு சார் இப்படியே இருந்தால் இதுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் உண்டா சார் ஜென்ம சனிக்கு இந்த ஏழரை நாட்டு சனிக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மாறுதல்கள் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் நிறையவே இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஏழரை நாட்டு சனிக்கு திருநள்ளாறு போய் நல தீர்த்தத்தில் நல்ல தலையை மூழ்கி உங்களுடைய ட்ரெஸ் அங்கேயே விட்டுட்டு வர்றது முதல்ல நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து முக்கியமான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்பாரணீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் அவர் தான் அங்கே வந்து ஹீரோ சனி கோவில்னு சொல்கிறீங்க அது ரொம்ப தப்பான வார்த்தை சனி கோவில் கிடையாது அது வந்து சிவன் கோவில் அந்த சிவன் கோயிலில் ஒரு ஓரமாக பரிவாரத்தில் வச்சுருக்காங்க அதை இப்போ பார்த்திங்கன்னா பெரிய செட்டெல்லாம் போட்டு அது ஒரு தங்க மெலாம் போட்ட மாதிரி எல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி கிடையாது சார் அது சனி பகவானுடைய அவருடைய பிரச்சனையை தீர்த்த இடாது அவர் அங்கே யார் வந்தாலும் தன்னுடைய பிரச்சனைக்காக வந்து ம இது பண்ணும்போது அவரும் சிவபெருமானை கேட்டு தான் செஞ்சாகணும் அவருக்கு அத்தாரிட்டி சிவபெருமான் தான் அதனால் இவரே வந்து பண்ணுவார் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் அந்த குளத்தில் குளிக்கும்போது நலனுக்கே வந்து ஒரு வியா பெருவியாதான் வரும்போது சரியாச்சு அப்படிங்கிறதுலாம் பொறுவேக்க கதை அந்த கதைக்கெல்லாம் நம்ம போ வேண்டாம் நம்ம பிரச்சனைக்கு இந்த ஏழர் சனியில் ஜென்ம சனி இருக்கிறதுக்கு ஒரு தடவை திருநள்ளாறு போய் மூழ்கிட்டு வர்றது நல்லது அதுக்கப்புறம் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல அருமையான பலன்களை தரும் அனுமனை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவில் போய் சுற்றிட்டு ஒம்பது தடவை சுற்றிட்டு துளசி மாலை சாத்திட்டு வாங்க உங்களுக்கு இந்த ஏழர் சனியினுடைய தாக்கம் குறையும் ஆக மொத்தம் இன்றைய தினம் கும்பராசிக்காரர்களுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தைந்து சதவீதம் நல்ல பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்க மீனராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் சந்திரன் பத் பத்தில் டெ பத்தாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய ஐடியாஸ் இது வரைக்கும் முடிக்க முடியாது நான் அவ்வளோதான் சார் இந்த வேலை அப்படின்றது கூட உங்களுடைய ஒரு சின்ன ஐடியானால அந்த வேலை நடந்துடும் அப்படி உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் செய்கிற இடத்துலையும் நல்ல பேர் கிடைக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நட்சத்திரம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் அந்த ரேவதி நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம் இந்த ராசிக்குடைய அதிபதியும் குரு தான் அந்த ராசிநாதன் இந்த நட்சத்திர அதிபதியும் குரு தான் அந்த குரு வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல இருக்க குருவால் என்ன சொல்கிறோம் கொஞ்சம் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் குரு வந்து தீர்த்து வைப்பார் அதே சமயம் இப்போ இருக்கிறது செவ்வாய் அங்கே இருக்குது மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது சகோதர பிரச்சனைகளை இந்த பக்கம் இவர் தூக்கி அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பார் காரகோ காரகோபாவநாசின்னு ஒரு பிரச்சனை உண்டு மூணாம் இடம் சகோதரஸ்தானம் அந்த மூணாம் இடத்துல சகோதரஸ்தானத்துக்குரிய செவ்வாய் வந்து உட்காந்துருக்கார் என்ன குரு இருக்கிறதால கொஞ்சம் அடக்கி வசிப்பார் எந்த ஒரு கிரகமும் குருவோடு சேரும்போது தன்னுடைய தீய வினைகளை குறைச்சிக்கும் அப்படிங்கிறது விதி அந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சகோதர வழியில் செலவினங்களையோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகளையோ கொடுப்பார் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை நிச்சயமாக இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கேன் அவ்வளோ பிரச்சனை ஆனால் குரு வந்து ஒன்றாம் வருஷம் ஒரு வருஷம் இருக்க போகிறார் அடுத்த வருஷம் இந்த வருஷம் ஃபுல்லாக இருப்பார் அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் இருக்க போகிறார் அதனால் உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது மூணாம் இடத்துல வந்த செவ்வாய் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் அங்கேருந்து நடந்து நாலாம் இடம் போயிடுவார் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் இந்த இன்னைக்கு இந்த தினம் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் சரி மூன்றாம் இடத்துல இருந்து இருக்கக்கூடிய குரு அதுக்கப்புறம் செவ்வாய் இவங்களும் சரி எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்த மாட்டாங்க ஏன்னா மீன ராசிக்கு அதிபதி குரு அந்த குருவை குருஸ்தானம் கொடுத்ததே திருச்செந்தூர் முருகன் அதனால் ஒரு தடவை நீங்கள் திருச்செந்தூர் முருகன் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த திருச்செந்தூர் முருகன் அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா விபூதி அபிஷேகம் ரொம்ப விசேஷம் ஒரு நாள் நைட் அங்கே தங்கி மறுநாள் வெடிக்கால் காலையில் நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தில் கலந்துங்க அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் வந்து பண்ணுறது ரொம்ப எல்லா ஒரு நவகிரக தோஷத்துக்கும் அன்னதானம் வந்து அவ்வளோ அருமையான நல்ல பலன்களை நிஜமாக கொடுக்கும் எந்த ஒரு விஷயமே வந்து மனுஷன் வந்து போகும்னு சொல்ல மாட்டோம் ஆனால் சாப்பாடு மட்டும் போதும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதனால் அந்த அன்னதானம் செஞ்சு அதனால் வந்து இந்த சகோதர வழியில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கலாம் மேலும் மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கனாக்கா இப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆரம்பம் வந்து இவங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல விரை இடத்துல விரைஸ்தானம்னு சொல்லுவோம் பன்னெண்டாம் இடம் வந்து விரைஸ்தானம் அந்த இடத்துல வந்து சனி பகவான் ரொம்ப பலமாக உட்காந்துருக்கார் சனி பகவானுக்கு வந்து குரு வந்து எதிரியும் இல்லை நட்பும் இல்லை அப்படி ஒரு சமம்னு சொல்லுவோம் அதுமாதிரி ரொம்பவும் நல்ல ஃபேவராக பண்ணுவார் சார் உங்களுக்குன்னு சொல்ல மாட்டேன் அதே சமயம் ஏழரை சனியில் ப ஆரம்பிச்சிருக்கு முதுகலை ஆரம்பிச்சிருக்கு முதுகலை ஆரம்பிக்கும் அப்புறம் தலைக்கு வரும் இங்கேருந்து பா பாதத்துக்கு வரும் அதனால் மூன்று ச ரெண்டரை வருஷம் ஏழரை சனினால ரெண்டரை 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 மூணு ரெண்டரை அதில் முதல் ரெண்டரை இப்போ ஆரம்பிச்சிருக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்கு முப்பதுலேருந்து அறுபது வயசு ரெண்டாவது பார்ட்டுன்னு சொல்லுவோம் அது வந்து ஃபஸ்ட் ஆர் ஃபஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள கொஞ்சம் படுத்துவாரன்னு சொல்லலாம் அது இப்போ இல்லை சனின்னு வரக்கூடிய அடுத்த கட்டம் இப்போ என்ன சார் ஆகும் பன்னெண்டில் இருக்க சனி அப்படின்னு பார்த்திங்கன்னா விரயங்கள் ஜாஸ்தியாகும் உங்களுடைய எல்லா சேமிப்புகளையும் நீங்கள் ரொம்ப கிட்டே பிடிச்சிக்கின்ற நேரம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் கையெழுத்து போட்டுறாதிங்க தேவையில்லாதான் நான் செஞ்சுறேன் அப்படின்னு நீங்கள் வாய்வாத்திய சொன்னாலும் அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டம் அந்த ஏழரை சனிலே முக்கியம் ஸ்டார்டிங் வந்து இந்த பன்னெண்டாம் சனி வந்து நிறைய பிரேங்கங்கள் ஏன் கொடுக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே மேலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே கொண்டு வந்துடும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுடைய பணப்பிரச்சனைகளை அதிகப்படுத்துகிறதா அந்த பன்னெண்டாம் இடத்து சனியினுடைய வேலை அதனால் தான் சொல்கிறோம் திருப்பி திருப்பி பார்த்திங்கனாலும் அந்த திருநெல்வேறு போய் அதை திரு தர்பாரணீஸ்வரர் சிவன் கோவிலில் ச சனி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வந்து நல்லா அந்த நலத்திட்டத்தில் குளிச்சுருங்க குளிச்சுட்டு துணியே தாராளமாக அங்கே விடலாம் துணியை விடாதீங்கன்னு சொல்லலை அவங்களே அதுக்கு வந்து அழகாக இதெல்லாம் தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க நம்மளுடைய துணியை வந்து அங்கேயே கைட்டி போட்டு நல்ல துணி போட்டு வரலாம் ஒரு சிலருக்கு வந்து இந்து இந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுது அதே சமயம் இது இந்த ஏழரை சனிக்கு வந்து என்ன பண்ணலாம் சார் ரொம்ப அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கை கால் ஊனமுற்றவர்களுக்கு நல்ல உதவி செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் அது பெருவியாதி வந்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல பலன்களை அடையிறதுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய டைம் இருக்குது எப்போது உங்களுக்கு நீங்கள் சனிக்கிழமை தான் போகணுன்னு இல்லை புதன்கிழமை போகலாம் செவ்வாய்க்கிழமை போகலாம் அந்த மாதிரியான ஒரு டைம் இருக்குதுனால நீங்கள் வந்து சனிக்கிழமை போனீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குதுதான் எங்களால் பார்க்க முடியல எங்களை வந்து சாமியை வந்து திருப்தியாக பார்க்க விட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற பிரச்சனைகள் தான் செய்யும் ஆனாலும் புதன்கிழமையோ சாதாரண செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாேருமே அதை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அந்த திருநள்ளார் போய் ஏன் சார் திருநள்ளார் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா சனியினுடைய தாக்கம் வந்து அங்கே ரொம்பவும் குறையும் அங்கே போய் பகவானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது சதவீதம் நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்